வணக்கம், நான் உங்கள் தோழர் செஃப் பிரகாஷ். சம்மர் சீசன் தொடங்கிருச்சு, ஸோ வெயில் காலமும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதாவது இந்த ஏப்ரல் மே பார்த்திங்கன்னா ஜூஸு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நிறைய கடைகளில் ஜூஸ் நான் சாப்பிட்ருக்கேன், பார்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா பழங்கள் போடுறாங்க, வெள்ளை சர்க்கரையை சேர்க்குறாங்க. வெள்ளை சர்க்கரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். அது இப்போ தெரியாது, பிற்காலங்களில் தெரியும் அது என்ன நோயாக வேணாலும் வரலாம் இந்த வெள்ளை சர்க்கரைனால. ஸோ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த ஏழு வகையான ஜூஸ்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன ஜூஸ்ன்னு ஓரெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வெள்ளை பூசணிக்காய், கருவேப்பில்லை, கேரட்டு, புதினா, தேங்காய். தேங்காய் கூட நம்ம கருப்பட்டி சேர்ந்து செய்ய போகிறோம். தேங்காயும் அதனால் தேங்காய் ஜூஸ்னு சொல்லாது. பலாப்பழ ஜூஸு, பீட்ரூட் ஜூஸ். இப்போ முதல்ல நம்ம வந்து என்ன ஜூஸ் செய்ய போகிறோன்னா, இந்த வெள்ளை பூசணிக்காயில் எப்படி ஜூஸ் பண்ணுறது அப்படின்னு. இந்த வெள்ளை பூசணிக்காவை தோல் எடுத்துக்கோங்க. இதில் உள்ள மருத்துவ குணத்தை ஒரு டிப்ஸோடு சொல்ல நினைக்கிறேன். இந்த வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் ரொம்ப பருமனாக இருக்குன்றாங்களே, அவங்களுக்கு உடல் எடையை கம்மி பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை இப்போ எப்படி பண்ணணும், ஒரு டம்ளர் அளவுக்கு இப்போ நான் போட போகிறேன் இதில் சேர்க்க போகிறது. இதுக்கு தேவையான அளவு பூசணிக்காய் நம்ம இதிலேயே சேர்க்க போகிறோம். நீங்கள் இந்த வெள்ளை பூசணிக்காயை பார்த்திங்கன்னா சாம்பாரில் செய்வாங்க. காலைல டிஃபனில் வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெள்ளை பூசணிக்காய் நம்ம காய்கறிகளை தான் நம்ம சேர்த்துக்க முடியும், அதாவது குழம்பு வகைகளை தான் நம்ம சேர்த்துக்க முடியல. அட்லீஸ்ட் இந்தமாரி ஜூஸில் சேர்த்து பாருங்களேன். இந்த ஜூஸு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சுவை இருக்கும். இது கூட ஒரே ஒரு ஏலக்காய், இது கூட வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் வந்து ஒரு பத்து அளவுக்குன்னு சொல்லலாம், ஒரு பத்து அளவுக்கு சேர்த்தாவே போதும். இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்தாவே போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூனு, இன்னொரு ஸ்பூனு, ஒரு அரை ஸ்பூன், ஒரு கிளாஸுக்கு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்தாவே போதும். இது கூட கொஞ்சமாக இஞ்சியும் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான், வேறு பொருளே இல்லை. சேர்த்துட்டு தண்ணி அளவு இதில் சேர்க்க போகிறோம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா அரை டம்ளர் அளவு போட்டிங்க அப்படின்னா மீதி ஜூஸ் அளவுக்கு தண்ணி வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு எப்போயுமே மிக்சியில் அரைக்கும் போது இந்த மாதிரி பெரிய பெரிய பொருள்களெலாம் போடும்போது, நம்ம காய்கறியோ இல்லை பழங்களோ போடும்போது அதை ரிவர்ஸில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபார்வேர்டில் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சில விஷயங்கள் கவனிக்கணும். எப்பயுமே வடிகட்டும் போது, அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு வாட்டி வடிகட்டலாம், ரெண்டாவது வாட்டி வடிகட்டும் போது அதோட ஜூஸ் மட்டும் குடிப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு நான் ஜூஸ் பழக்கப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு வாட்டி டபுள் வாட்டி நீங்கள் அது வடிகட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை வடிகட்டிடலாம். இப்போ நம்ம அடுத்த ஜூஸாக பலாப்பழ ஜூஸ் எப்படி செய்யணும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்கிறோம். துருவன தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவு சேர்த்துங்க, அப்போ தான் நல்லா பால் திக்காக இருக்கும். தேங்காய் பால் கூட அந்த பலாப்பழம் சேரும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சளவு உப்பு, இது கூடவே நாட்டு சர்க்கரையும் சேர்த்துங்க. ஒரு ஸ்பூனு, ரெண்டு ஸ்பூனு, ரெண்டரை ஸ்பூன். ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி குற குறன்னு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக அரைச்சிக்கலாம். இப்போ வடிகட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடிகட்டியாச்சு. வடிகட்டினோன்னே இதெல்லாம் இந்த தேங்காய் பாலை இந்த மிக்சியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஊற்றிட்டு இது கூட வந்து பலாப்பழம். இதுக்கு எவ்வளோ பலாப்பழம்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு, நல்ல பழுத்த பலாவாக இருந்துச்சுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் பார்த்து வாங்கும்போதே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கானு ஒரு பீஸ் கடித்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு பலாப்பழம், ரெண்டு பலாப்பழம், மூணு பலாப்பழம், நாலு, ஐந்து, ஐந்து போட்டிருக்க. இப்போ நம்ம அரைக்கலாம்.
இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மூணாவது ஜூஸ் கேரட் ஜூஸ் பார்க்க போறோம் கேரட் ஜூஸ் ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு நல்லது கேரட் எடுத்துக்கறீங்க ஃப்ரெஷ் கேரட் வாங்குனீங்கனா தோல் சீவத்து இல்ல தேவையில்லை ரெண்டு நாள் கேரட் மூணு நாள் கேரட்னா கண்டிப்பா தோல் சீவி ஆகணும் இது நான் ஃப்ரெஷ் கேரட் தான் எடுத்துர்க்கேன் ஒரு கேரட்டு 1.5 கேரட் அளவுக்கு இதில் போட்டுக்குங்க போட்டுட்டு அது கூட வந்து நாட்டு சர்க்கரை அதே 2.5 ஸ்பூன் 1.5 2 இது 1.5 ஸ்பூனு இது கூட வந்து ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காயை இப்படி பிச்சு போட்டுக்கோங்க இது கூட வந்து தேங்காயும் சேர்த்துங்க நிறைய பேர் கேட்கலாம் இந்த தேங்காய் சேர்க்குறீங்களே அது வந்து கொழுப்பு இல்லையான்னு தேங்காவை சமைக்கும்போது அது அது சாப்பிடும்போது அதுதான் கொழுப்பாக மாறுது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்ல கொழுப்பாக தான் மாறுது கண்டிப்பாக எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்ச் அளவு இது கூட இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும் செரிமானத்துக்கு இது கூட தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டலாம் இந்த கேரட் ஜூஸ் பார்த்தீங்களா இந்த கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு இந்த கலர் ஏன் இப்படி வந்திருக்குன்னா இந்த வெள்ளம் நம்ம சேர்க்குறோம்ல அதாவது நாட்டு சர்க்கரை நம்ம சேர்க்குறோம்ல அது வந்து கொஞ்சம் நல்ல கலரில் பாகு வெள்ளம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அது கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாவது நம்ம நாலாவது புதினா ஜூஸ் இப்போ எப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லது இது வந்து ரிஃப்ரெஷனர் ஜூஸ் கூட சொல்லலாம் புதினா ஜூஸு காலை வேளைகளை நீங்கள் எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ஒரு சோர்வு மனப்பான்மை ஒரு டயர்ட்னஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியோடு கொடுக்கும் இந்த புதினா ஜூஸு புதினா சேர்த்துக்கிறோம் ஒரு கையளவு புதினா சேர்த்துக்காச்சு இது கூட வந்து தேங்காய் தேங்காவும் சேர்த்துட்டாச்சு இதில் இது கூட வந்து இஞ்சி கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஏலக்காய் ஏலக்காயை பிச்சு போட்டுக்கங்க இது கூட கொஞ்சமாக இந்து உப்பு ஒரு பிஞ்ச் அளவு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூனு இந்த புதினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எவ்வளோ தான் மனசில் ஏதாவது இருந்தால் கூட இல்லை இதை காட்டியே கொடுக்குறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக காமிக்கும் மூஞ்ச இப்போ நம்ம அடுத்த ஜூஸாக என்ன ஜூஸ் பார்க்க போகிறோன்னா அதிகமாக யாருமே வந்து யூஸ் பண்ணாத காய்கறின்னு சொல்லலாம் மாதத்தில் ஒரு நாள் சேர்க்குறாங்க அப்படி கூட சொல்லலாம் அதுதான் பீட்ரூட் ஜூஸ் வாங்க பீட்ரூட் ஜூஸு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் பீட்ரூட் ஜூஸு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பீட்ரூட்டில் ஒரு தோர்ப்பு இருக்குது அந்த தோர்ப்பு தான் நம்ம சேர்த்துக்கிறது இல்லை கசப்பு சேர்த்துக்கிறது இல்லை இது ரெண்டு தான் சேர்த்துக்கிறது இல்லை ஒரு நாளைகளில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இனிப்பு சேர்த்துக்கிறோம் காரம் சேர்த்துக்கிறோம் புளிப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த கசப்பும் தோர்ப்பும் சேர்த்துக்கிறது இல்லை இந்த பீட்ரூட்டில் இந்த தோர்ப்பு இருக்கும் இந்த பீட்ரூட்டை நைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறோம் இது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கிறோம் தேங்காய் சேர்த்துக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு செரிமானத்துக்கும் இது கூட வந்து ஒரு ஏலக்காய் ஒரு ஏலக்காயை பிச்சு போட்டுக்கிறோம் இது கூட வந்து நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூனு 2.5 ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணி உப்பு தேவையான அளவு இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் கேரட்டுக்கு அடுத்த கலர் வந்து இந்த பீட்ரூட் கலர் தான் பாருங்கள் அந்த கிளாஸில் ஊற்றும் போதே எப்படி கலரில் இருக்குன்னு பாருங்கள் வடிகட்டிட்டு இப்போ பாருங்கள்
இது மட்டும் எனக்கு ஸ்பெஷல் ஜூஸ்ல அதனால இப்படி இந்த அளவுல உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க இப்போ ஆறாவது ஜூஸ் நாம என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை ஜூஸ் இந்த கருவேப்பிலை ஜூஸ பத்தி நான் சொல்லியே ஆகணும் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை ஜூஸ நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படினா உங்க முடி ரொம்ப கருப்பாகும் வெள்ளை முடி வராது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் உங்க பித்தத்தின் அளவு கம்மி பண்ணும் மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இரும்பு சத்து இதுல இருக்கு கருவேப்பிலை டெய்லியும் நீங்க சாப்பிடும்போது காலை உணவுல நாலு கருவேப்பிலை நல்ல மென்னு வெறும் கருவேப்பிலை நல்ல மென்னு கூலா அரைச்சிட்டு அந்த ஜூஸை மட்டும் முழுங்கிட்டு அந்த அதோட திப்பி இருக்குல்ல அந்த கருவேப்பிலை மீதி இருக்கிற அந்த திப்பி அதை நீங்கள் துப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது அந்த உடம்புக்கு வயிற்றுக்கு குறிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கருவேப்பிலை ஜூஸ் எப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை போட்டுங்க ஒரு கையளவு போட்டுட்டு இது கூடவே வந்து தேங்காய் இது கூட வந்து இஞ்சி அப்புறமா இது கூட வந்து ஏலக்காய் ஏலக்காய் சேர்த்துங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறமா இது கூட வந்து ஒரு ஸ்பூனு நாட்டு சர்க்கரை ரெண்டு ஸ்பூனு நாட்டு சர்க்கரை ரெண்டரை ஸ்பூனு நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு சும்மா இந்த அளவில் உப்பு இந்து உப்பு சேர்த்துங்க இது கூடவே வந்து ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துங்க இப்போ நம்ம அரைக்கலாம் இந்த கருவேப்பிலை ஜூஸ் எப்படி இருக்கு பாருங்க நல்ல க்ரீன் கலரில் இருக்கு பாருங்க ஃபைனலாக நம்ம என்ன ஜூஸ் பார்க்க போகிறோம்னா ஏழாவது ஜூஸ் செவன்த் ஜூஸ் அப்படி கூட சொல்லலாம் இங்கிலீஷில் தேங்காய் கருப்பட்டி ஜூஸ் இப்போ எப்படின்னா மில்க் ஷேக் அப்படி கூட சொல்லலாம் இப்போது சாமிக்கு தேங்காய் உடைக்கிறாங்க வாழைப்பழமும் வைக்கிறாங்க வெத்தலை பாக்கு இதெல்லாம் வைக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா அது கூட சேர்த்து சாப்பிடணும் அந்த தேங்காய் வாழைப்பழம் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஏன் நான் கருப்பட்டியை சேர்க்குறேன் அப்படின்னா பெண்களுக்கு பொதுவாக சின்ன குழந்தைங்கள அந்த சின்ன குழந்தைங்க இருக்குல்ல பெண்கள் சின்ன பொண்ணு அதுமாரி சொல்கிறாங்களே அவங்கெல்லாம் இந்த தேங்காய் கூட இந்த கருப்பட்டி சேர்த்து சாப்பிடும்போது ஜூஸாக மில்க் ஷேக்காக பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப உடம்புக்கு சத்து கிடைக்கும் அதாவது கால்சியம் இதில் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது தேங்காய் இது கூட சேர்க்குறோம் இது கூட கருப்பட்டியும் சேர்க்குறோம் கருப்பட்டி வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துட்டாச்சு இது கூடவே ஏலக்காவும் சேர்த்துக்கிறோம் ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துக்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பிஞ்ச் அளவு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வடிகட்டலாம் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஏழு வகையான ஜூஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இன்னும் இது மாதிரி இன்னும் நிறைய ஜூஸுகள் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் பிரகாஷ் நன்றி